ஜெயலலிதா அவர்களை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணும்போது அமைதியாக தானே இருந்தீங்க. அங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோட கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கும் போது பக்கத்துல போய் நின்னீங்கல்ல, இன்னைக்கு மட்டும் இந்த முறிவு அப்படின்னு சொல்லும் போது இது சுயநலத்துக்கா இல்ல கொள்கைக்கான்னு கேக்குறாரு சுருக்கமா. அதாவதுமா, கட்சியுடைய புரட்சி தலைவி அவர்களை பத்தி விமர்சனம் பண்ணப்ப கடுமையா கண்டன தீர்மானம் நிறைவேற்றினாங்க. கூட்டணி தர்ம அடிப்படையில் மோடி அவர்கள் மீது உள்ள நன்மதிப்பின் அடிப்படையில் அங்க போனோம். திரு மோடி அவர்களிடமே திரு எடப்பாடி பழனிசாமி நேரடியா அதற்கான கண்டனத்தை தெரிவித்தார். அது ஏதோ சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில ஏதோ ஒண்ணு கடிச்சு, அந்த மாதிரி சமாதானப்படுத்திட்டாங்க, விட்டுட்டீங்க. இப்ப சமாதானப்படுத்தல, நீங்களும் அதுல எதுக்கும் வந்து சமாதானம் ஆகல, இப்ப முறிவாயிருச்சு, எடுத்துக்கலாமா? கூடா நட்பு கேடாய் முடியும், என் மகளை ஜெயிலில் அடைத்தவர்களை நான் மறப்பேனா மன்னிப்பேனா அப்படி எல்லாம் பேசிட்டு கீழே ரைடு விட்டு மேல சீட்டு வாங்கினாங்க. அந்த அளவுக்கு போகலாமா? உரிய முறையில் அண்ணாமலை ஒரு பக்குவமற்ற தலைவர், ஒரு கட்சி தலைமை தாங்கக்கூடியதுக்கு தகுதி இல்லாதவர் சொல்லி பார்த்தோம். மலைப்பாதை எச்சரிக்கை பாரு பல முறை அவருக்கு எச்சரிக்கை பண்ணி பார்த்தோம், கேட்கல. அப்ப இப்ப கடைசியா புரிஞ்சுக்கிட்டீங்களா, யார் என்று தெரிகிறதா, இவர் தீ என்று புரிகிறதா அப்படின்னு காமிச்சார்ல. நாடகம் அப்படிங்கறதுதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அதை சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இது வந்து இதே ஒரு முடிவுல நாங்க வந்து பாஜகவோட நாங்க சேர மாட்டோம், 2024 தேர்தல்ல அதிமுக தான் தனித்து அல்லது கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து ஒரு மெகா கூட்டணி அமைத்து போட்டியிடும் அப்படிங்கறதுல உறுதியா இருப்பாங்களா? அந்த காலத்துல புஷ்பா தங்கதுரைன்னு ஒரு எழுத்தாளர் இருப்பாரு, நல்ல கற்பனை வளத்தோட எழுதக்கூடியவரு. அதோட தொடர்ச்சியா தான் காந்தராஜ் சார் பாக்குறேன், நல்ல கற்பனை வளத்தோட என்னிடமே சொல்றாருமா. ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கீங்க, கூட்டணி முடிந்ததற்கான காரணம் இரண்டு காரணம், இன்னைக்கு வெளியே சொன்ன காரணம் ஒண்ணு, சொல்லப்படாத இன்னொரு காரணம் நான் தெளிவா சொல்லிட்டேன். இதுல பிரச்சனை வந்து மோடி மீண்டும் வேண்டுமா வேண்டாமாங்கிறதுல பிரச்சனை கிடையாது, அகில இந்திய பாஜகவோடு பிரச்சனை கிடையாது, தமிழக பாஜகவோடு பிரச்சனை கிடையாது, தமிழக பாஜக தொண்டர்களோடு பிரச்சனை கிடையாது. அண்ணாமலை என்ற ஒரு தனிப்பட்ட அரசியல் அனுபவமற்ற பால்கார அண்ணாமலைக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டன்ட் தலைவர் வாண்டடா, அந்த அண்ணாமலை சைக்கிள் ஸ்டார்ட் ஆகணும்னே பாஜகவில் ஏறி வந்து பாஜக சித்தாந்தம் தெரியாம பாத யாத்திரை நடத்துறேன்னு கொண்டு போய் முட்டுச்சந்தில பாத யாத்திரை நடத்தி நிறுத்துறது தான் இந்த கூட்டணி முறிவுக்கான காரணம். இதெல்லாம் டெல்லி தலைமைக்கு தெரியாம இருக்குமா சார்? டெல்லி தலைமைக்கு தெரியாமையா இவர் இவ்வளவும் பேசுறாரு? அததான் சொல்றேன், பெட்டி அவங்களும் அத பேச விட்டுதான் வேடிக்கை பார்ப்ப, அவங்களுக்கும் விருப்பம் இல்லையா அதிமுக வந்து நமக்கு கீழே வச்சுக்கணும் இல்ல ஒரு ஒரு வளையத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிறதா அவங்க எண்ணமா? அதுக்காக தான் அண்ணாமலை அவங்க பயன்படுத்திக்கிறாங்களா? நான் உங்களோட ஜி தமிழ்லதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுறப்ப சொன்னேன், அண்ணாமலை என்பவர் தமிழக பாஜகவின் வாழப்பாடி ராமமூர்த்தி, அண்ணாமலை என்பவர் தமிழக பாஜகவின் வைகோபால் சாமின்னு சொன்னேன். அவர்கிட்ட ஒரு கண்ட்ரோல் கிடையாதுமா, பெட்டி கேஸ் போடுவாங்களே போலீஸ் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க இருந்து ராங் இன்புட்ஸ் அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியை தாண்டி இல்ல என்ன இந்த வழியில விடுங்க நான் அண்ணா அதிமுகவை அடிச்சு காட்டுறேன், நான் உட்காருனா உட்காருவாங்க, எந்திரினா எந்திரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ராங் இன்புட்ஸ் கொடுத்ததுனால பொன் ராதாகிருஷ்ணன், இள கணேசன், கே எம் லட்சுமணன், டாக்டர் கிருபாநிதி, தமிழிசை சவுந்தரராஜன், முருகன் எல்லாத்தையும் காட்டிலும் பரவாயில்லையா, ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை நம்பி சோரம் போனது அகில இந்திய பாஜக, சோதனை தமிழக பாஜக. இல்ல நான் தவறான மீனிங்ல சொல்லல, சோதனை களமாகி விட்டது தமிழக பாஜக. ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, நிச்சயமாக 99.9% அதற்கான வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை பெரியண்ணன் போக்கை கைவிட்டு இந்த பிரச்சனைக்குரிய நபர் அண்ணாமலை என்பவர் அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டால் வேணா ஒரு 1% அதுக்கு ரீகன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிமுக ஒரே ஒரு சிக்கல் இருக்கு, யாரை பிரதமர் அப்படின்னு முன்னெடுத்துறதுல ஒரு சிக்கல் இருக்குது. அம்மா இருக்கிறப்ப மோடியா லேடியா அப்படின்னு கேட்டாங்க, அதுக்காக விதண்டாவாத்துக்காங்க பல அப்படி சொல்ல மாட்டோம். அப்ப அந்த பிரதமர் யாருங்கிறது அநேகமா இந்த டாட் கூட்டணி டவுட் கூட்டணிக்கு அதே பிரச்சனை இருக்குதுங்கிறதுனால அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்காது. அதனால இந்த பிரச்சனைகளை சரி பண்ணால் ஒரு 1% வாய்ப்பு இருக்குது. சாரி பொன் ராதாகிருஷ்ணன், சாரி வானதி சீனிவாசன், சாரி ப்ரொஃபசர் சீனிவாசன், தவறான நபரை தலைவராக தேர்ந்தெடுத்தால் இதுதான் நடக்கும். சரி, மெகா கூட்டணி அந்த இதுக்கும் சொல்லிடுங்க சார். இப்ப கூட்டணி அமையும் அப்படின்னா எப்படி கட்சிகள் வந்து எப்படி வரும்? இப்ப பாமக ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியோட நாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அப்ப தமாக அடுத்து இதுல இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், ஐஜேகேவா இருக்கட்டும், இவங்களுடைய இத விஷயங்கள் எல்லாம் நிலைப்பாடெல்லாம் எப்படி இருக்கும் அடுத்து? அப்ப கூட்டணி அமைக்கும் போது எப்படிப்பட்ட அதிமுக அமைக்கும்?
கூட்டணியை பொறுத்த மட்டுமா பாமக ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல கை காமிச்சு நேரா போறவங்கிறது பல முறை பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி திரு விஜயகாந்த் அவர்களும் கூட்டணியில எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கறது அரசியல் களத்துல நம்ம பல முறை பார்த்திருக்கிறோம். அதிமுக இப்பதான கதவை திறந்து வச்சிருக்குது, ஒரு அதாவது ஃப்ரீடம் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் கேள்விப்பட்டவரை அன்னைக்கு திரு ஜெயக்குமார் அவர்கள் அறிக்கை விட்டதுக்கு அப்புறமே அந்த டாட் கூட்டணி டவுட் கூட்டணியில இருந்து நிறைய தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதிமுக தமிழகத்தின் இன்றளவும் தொண்டர்கள் பலத்தில் நம்பர் ஒன் கட்சி, நடுவுல சில துரோகிகளால் சில சரிவுகள் வந்தது, அந்த சரிவிலிருந்து மீண்டெழுந்து தகப்பன் சாமி பழனிசாமி ஒற்றை தலைமையா இன்று இந்த கட்சியை காப்பாத்தி நிக்கிறதுனால மிகுந்த பலத்தோடு. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேமா, இப்ப இருக்கிற இவ்வளவு பெரிய 2 ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஆன்டி இன்குமென்சியால சுனாமியா இந்த இருக்கிற திமுக கூட்டணியில அடிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட சேர்ந்து அந்த டைட்டானிக் கப்பலோட முழுக ஆசைப்படுவாங்களா கூட்டணி கட்சிகள்? அதிமுக ஒரு புதிய கேப்டன் கீழே எங்கிற ஒரு புத்துணர்வு பெற்ற கட்சியில சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு பார்ப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி வெற்றிசாமி அது ஒண்ணு புரிஞ்சுங்க, 20-24 டெல்லியில் நல்ல ஆட்சி அமைய தோள் கொடுப்பார், 20-26 இருண்ட தமிழகத்தை மீட்டெடுப்பார் தகப்பன் சாமி எடப்பாடி பழனிசாமி. சரி.